ஹாய், வெல்கம் டு பானி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிடியில் ரிட்டர்னிங் கரண்ட் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் ஏன் நான் எடுத்தேன்னா, ஒன் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட இந்த டவுட் கேட்டிருந்தார். அவர் டவுட் என்னான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அவர் ஒர்க் பண்ண ஏரியாவில் வந்து லீக்கேஜ் கரண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஆர்ஃபேஸில் வந்து கரண்ட் செக் பண்ணியிருக்காரு, கரண்ட் ஷோ பண்ணியிருக்கு. ஒய் ஃபேஸில் செக் பண்ணியிருக்காரு, ஷோ பண்ணியிருக்கு. பி ஃபேஸில் செக் பண்ணியிருக்காரு, ஷோ பண்ணியிருக்கு. நியூட்ரல் ஃபேஸில் கரண்ட் ஷோ பண்ணல. இந்த மூணு ஃபேஸும் ஈக்குவல் மேக்னிடியூட்டில் இருந்ததுனால நியூட்ரலில் ஷோ பண்ணலை. அவருக்கு என்ன டவுட்னா, ஆக்சுவல் நம்ம ஆர் ஃபேஸ் கரண்ட் என்ட்ரி ஆகுது, ரிட்டர்ன் கரண்ட் இந்த நியூட்ரல் பாத் வழியாக தான் வரணும். அந்த நியூட்ரல் பாத்தில் கரண்ட் இல்லை. ஸோ எப்படி அந்த ரிட்டர்ன் கரண்ட் வந்து இங்கே நம்ம சிடிக்கு வருது, நான் மெஷர் பண்ணால் இங்கே வரலை, எப்படி ரிட்டர்ன் கரண்ட் வருது? நான் டாங்க் போட்டு பார்த்தேன், அங்கே நம்மளுக்கு ஜீரோ கரண்ட் தான் வருது. எப்படி வருதுன்ட்டு அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். என்கிட்ட கேட்டிருந்தார், நான் கொஞ்சம் ஆன்சர் சொல்லியிருந்தேன், ஆனால் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அவர் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், இதில் வந்து ஒரு ப்ரீஃப் வீடியோ மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணேன். அவரும் சொல்லியிருந்தார் இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன்ட்டு. ஸோ அவர் சொன்னது வந்து எனக்கு மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம் இதனால். ஸோ அதனால் இதை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணுவோன்ட்டு மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேலன்ஸ் கரண்ட் வந்து நம்ம கரண்ட் பாத் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டாரில் ஒரு பேலன்ஸ் கரண்ட் பாத் ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர் ஃபேஸ் கரண்ட்டை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துப்போம். எல்லா ஃபேஸும் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி ஃபேஸ் ஷிப்பில் இருக்கும். ஆர் ஃபேஸ் கரண்ட்டுக்கு கரண்ட் ரிட்டர்னிங் பாத்துக்கு பாசிபிள் பார்த்தீங்கன்னா ஒய் ஃபேஸ் சிடி வழியாக வரலாம், பி ஃபேஸ் சிடி வழியாக வரலாம், நியூட்ரல் பாத். ஏன்னா எல்லா நியூட்ரல் லிங்க்கும் ஷார்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு ரிட்டர்ன் பாத் இந்த மூணு பாசிபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 30 டிகிரியில் வந்து கரண்ட்டு நம்ம ஆர் ஃபேஸு 30 டிகிரியில் வந்து எப்படி ரிட்டர்ன் பாத் எடுக்குதுன்னு பார்ப்போம். இந்த 30 டிகிரியில் கரண்ட் வந்து ஆர் ஃபேஸ் கரண்ட் என்ட்ரி ஆகிட்டு எந்த வழியில் போகலான்ட்டு பார்ப்போம். நம்ம I0 வழியில் போக முடியுமா, IY, IB இந்த எந்த வழியில் போக முடியும்ன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி பார்ப்போம். I0 வழியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் பி ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே 120 டிகிரி ஃபேஸ் ஷிப். நம்ம இப்போ வந்து 30 டிகிரியில் நம்ம பார்க்குறோம், அதனால் எல்லாமே 30 டிகிரியில் போட்டு நம்ம நியூட்ரல் கரண்ட் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் செக் பண்ணி பார்த்தோன்னா ஃபார்முலா ஜீரோன்னு வருது. அதனால் அந்த நியூட்ரல் பாத் எடுக்க ஒரு பாசிபிலிட்டி கூட இல்லை, பாசிபிலிட்டியே இல்லைன்னு சொல்லலாம். ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் அது எடுக்காது. நம்ம அடுத்தது வந்து பி ஃபேஸில் போகிறதுக்கு பாசிபிள் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பி ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஆர் ஃபேஸும் பாசிட்டிவ், பி ஃபேஸும் பாசிட்டிவ். அந்த பாயிண்ட்டில் ரெண்டுமே 0.5 ஈக்குவல் மேக்னிடியூட் பாசிட்டிவ். அப்படின்றப்ப நம்ம கரண்ட் இங்கே வந்து ரிட்டர்ன் கரண்ட் இப்படி போக்குற டைரக்ஷன் ஆப்போசிட்டாக மாறிடும். இது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்குள்ள பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு பாசிட்டிவும் வந்து கேன்சல் ஆகிடும் ஈக்குவல் மேக்னிடியூடுன்றதுனால. ஸோ இந்த பாத்தும் அதால் எடுக்க பாசிபிள் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய் ஃபேஸ். ஒய் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது, ஆர் ஃபேஸ் பாசிட்டிவில் இருக்குது. அதனால் ஒய் ஃபேஸ் பார்த்தா வந்து ஆர் ஃபேஸ் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதனால் வந்து ஆர் ஃபேஸ் வந்து இந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி ஃப்ளோ ஆகும்னா, நம்ம ஒய் ஃபேஸ் சிடி வழியாக அந்த நியூட்ரல் லிங்க் மூலிமா நம்மளுக்கு ஆர் ஃபேஸ் சிடிக்கு வந்துடும். இப்போ நம்ம 60 டிகிரியில் பார்ப்போம். 60 டிகிரியில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் நம்மளுக்கு கிளியராக நம்மளுக்கு வியூ ஆகும். நம்மளுக்கு I0 வந்து ஈக்குவல் மேக்னிடியூடு இருந்துச்சுன்னா I0 ஜீரோ தான். நம்மளுக்கு வந்து 60 டிகிரியில் பி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோவாக டச் ஆகிடுச்சு. ஸோ பி ஃபேஸில் எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்கலை. அதனால் இப்போ நியூட்ரல் பாத் எடுக்க முடியாது நம்ம ஆர் ஃபேஸால், ஏன்னா வந்து இந்த நியூட்ரல் பாத்தில் எல்லாம் கேன்சல் ஆகிடும். அதனால் ஈஸியாக வந்து பி ஃபேஸ் பார்த்தா எடுக்கலாம், ஏன்னா பி ஃபேஸ் ஜீரோவாக இருக்குது. அதனால் பி ஃபேஸ் வழியாக இப்போ வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பாத் கிடச்சிடும். நம்ம இப்போ 90 டிகிரி மேக்ஸிமம் பாயிண்ட் அந்த பாயிண்ட்டில் நம்ம இப்போ பார்ப்போம். 90 டிகிரியில் பார்த்தீங்கன்னா
அதர் ரெண்டு ஃபேஸுமே 0.5 0.5 இருக்கு, எல்லாம் நெகட்டிவ். நம்மளுக்கு ஆர் ஃபேஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணுனா, இது 1, மற்றெல்லாம் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இந்த 1 ஆம்ப்ஸ் வந்து இந்த ரெண்டு கரண்ட்டுக்கும் ஈக்குவலாக 0.5 0.5 டிவைட் பண்ணி பி ஃபேஸ் ஒய் ஃபேஸில் 0.5 ஆம்ப்ஸ் ஃப்ளோ ஆகும், பி ஃபேஸில் 0.5 ஆம்ப்ஸ் ஃப்ளோ ஆகும். இந்த 0.5 ஆம்ப்ஸ் வந்து நம்மளுக்கு சிடி வழியாக போய் நியூட்ரல் லிங்க் வழியாக வந்து திருப்பி ஆர் ஃபேஸ் சிடியில் கலெக்ட் ஆகிடும். 2.5 கலெக்ட் ஆகி இந்த இந்த ஜங்ஷனில் நம்மளுக்கு 1 ஆம்ப்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த நெக்ஸ்ட் பீரியட்லேருந்து சேமாக ரிப்பீட்டடாக சைக்கிள் ஃபாலோ பண்ணும். இந்த மாதிரி ROIP எல்லாமே இந்த மாதிரி ஒரு பிரின்சிபலில் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பாத் நம்மளுக்கு கிடைக்குது சிடியில். நம்ம ரிலேல வச்சு பார்த்துக்கலாம். நம்ம நியூட்ரலில் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா நியூட்ரலில் வந்து ரிட்டர்ன் பாத் கரண்ட் பார்க்க முடியாது. நம்ம அதில் வந்து அன்பேலன்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகுதான்ட்டு தான் நம்ம அதில் செக் பண்ணி பார்க்க முடியும். நம்ம ரிட்டர்ன் கரண்ட் பார்க்கணுன்னா நம்ம வந்து S2 பாயிண்ட், இல்லைனா நம்ம செகண்ட் டிபி, நம்ம எர்த் பண்ணியிருக்க டிபி, அந்த டிபிக்கு முன்னாடி நம்ம டாங் போட்டோம்னா அதோடய ரிட்டர்ன் பாத் கரண்ட்டு நம்ம பார்க்கலாம். இதேமாரி தான் நம்ம ஸ்டார் கனெக்ஷன்லேயும், ஸ்டார் கனெக்ஷன் எல்லா டயக்ராமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரிங் கரண்ட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரிட்டர்னிங் கரண்ட் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா ரிட்டர்னிங் கரண்ட் வந்து நம்மளுக்கு அதர் டூ ஃபேஸில் வந்து டிபெண்டிங் அப்பான் மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிளுக்கு தகுந்தபடி அது ஃப்ளோ ஆகும். இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிடியில் வந்து எப்படி ரிட்டர்னிங் பாத் ஸ்டார் வந்து எப்படி ரிட்டர்னிங் கரண்ட் வந்து எடுக்குதுன்ட்டு. இதேமாரி வேறு எதனா டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்கள் டவுட்ஸை வந்து தெரியப்படுத்துங்க. நான் அந்த டவுட்ஸுக்கு 1 பை 1 வந்து நான் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.